கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. திருச்சபையார் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2021ஆம் ஆண்டு. எல்லாருமே ஆன்லைன்ல சேர்ந்து ஜெபிக்கும்படியாக ஆங்காங்கே எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எல்லாருடைய அத்தனை பேருடைய மனநிலையையும் தேவன் பக்கமா திருப்பி நம்ம அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அர்ப்பணிக்கவும் கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் அது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. நம்ம அத்தனை பேருக்கு தெரியும், ஜெபம் என்பது கர்த்தரோடு நம்ம உறவாடுவது, நம்முடைய உறவை பலப்படுத்திக் கொள்வது. வெறும் கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் மாத்திரம் ஜெபம் அல்ல, தேவனோடு நம்ம உறவாடுகிறோம். முக்கியமா நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம ஜெபிக்கல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளுணர்வு தான் நம்மளை அதிக அதிகமா ஜெபத்துல தூண்டிவிடும். எஸ், நம்ம முற்றிலுமா தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு இந்த ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் கொண்டு வரோம்ல, அது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வரும். அதுக்கு பிறகு நம்முடைய எண்ணங்கள் அறிவு இதெல்லாம் கடந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்கும் போது நமக்காக என்ன செய்வார்னா, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பார். இன்றைக்கும் அந்த விதமாகவே உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பாராக. ஜெபம் என்பது ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் உண்டாகும்படி உங்க அத்தனை பேரையும் வாழ்த்துகிற. மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனிட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துட்டு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஆராதிக்க தொடங்கும் போது நமக்குள்ள இதுவரைக்கும் இருந்திடாத, இதுவரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய புத்துணர்ச்சியும் ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம டேங்கை ஃபில் பண்ற மாதிரி, எப்படி ஒரு வாகனத்துக்கு நம்ம வந்து எரிபொருள் அது பெட்ரோலை நிரப்புறோமோ, அதே மாதிரி ஜெபத்துல நம்மளை முற்றிலுமா நல்ல பரிசுத்தாவின் வல்லமையையும் தேவ பிரசன்னத்தையும் நம்ம நல்லா நிரப்பி வைத்துக் கொள்ளணும். அது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க நம்ம ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஜபத்தை குறித்து தியானிச்சுட்டே வந்தோம். முதல் வாரத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் எப்படி ஜபிக்கிறது, அதாவது தேவனுக்குள்ள நம்ம ரகசியமான ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாக பலன் கொடுக்கிறார் என்கிற விதமாக தியானித்தோம். அநேக நல்ல சாட்சிகளை அநேகர் சொல்றதும் கேட்டோம். கர்த்தர் வெறும் ஜபம் என்பது எதனால் நிறைய பேர் ஜபத்தில் சோர்ந்து போகிறாங்கன்னா, அதில் எதுவும் கிரியைகளே நடக்கலைன்னா வெறும் இது ஒரு மெசேஜ் கேட்குற மாதிரி ஆகிடும். ஜபம் என்பது மெசேஜ் கேட்பதல்ல, பிராக்டிஸ் பண்றது. போன வாரத்தில் நம்ம பண்ண அந்த ஜபத்துக்கு கர்த்தர் அநேகருடைய இருதயத்தின் அந்தரங்க வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்துருக்கார். அது மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வாரம் நம்ம அப்படி தியானிச்சோம், ஆண்டவரத்தில் யாக்கோபு போல கெஞ்சிடணும், அவர்கிட்ட போய் அழுது போராடி நம்ம கெஞ்சும் பொழுது தேவன் மனம் இறங்குவார் அப்படிங்கிற குறிப்பில் பார்த்தோம். இதுவரைக்கும் நடந்துராத அற்புதங்களை கூட கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, அநேகர் வந்து சொல்லுகிற சாட்சிகளை கேட்கும் பொழுது ஊழியக்காரர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் தான் எல்லாரையுமே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க கூடியதாக இருக்குது. எனவே நீங்கள் கூட இந்த நாளில் ஒரு நாளும் நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் முழங்கால்களை நேராக்குகிறவர் உறுதியாக்குகிறவர் கர்த்தர். இன்னைக்கு நம்ம செய்தியோட தலைப்பு என்ன? உங்கள் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் நிலைத்தருளப்பட்டது, உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது. கொர்நேலியை பத்தி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:31 இப்படியா எழுதப்பட்டிருக்குது. என்னன்னா, கொர்நேலி வந்து ஒரு புற மத பிரிவை சேர்ந்தவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவருடைய முதற்கனியா இருந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லுவாங்கல்ல, முதல் முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை பிள்ளைகள் அவர்கள்லாம். இவர்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவங்க தான தர்மங்கள் நினைத்துள்ளப்பட்டது. சில நேரங்களில் நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்மளை அறியாமல் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற அந்த உதவி என்ன பண்ணும் தெரியுமா, நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கும்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. கொர்நேலியுவை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஏன் உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்துள்ளப்பட்டது. நம்ம செய்யற செயல்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இவங்க இவ்வளவு நல்ல செயல்களை செய்யறாங்களே, இவங்க இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு அவரிடத்திலிருந்து ஒரு பதில் வரும். நம்ம எந்த படியில மனிதர்களுக்கு அளவிளக்குறோமோ அதே படியில தான் தேவன் நமக்கு அளவுகளை அளந்து கொடுப்பார். சில வசனங்களை வாசிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உபாகமம் 24 அந்த வசனத்துல பாருங்களேன், எந்த வசனம், 19 நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயல்வெளியில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது நீ பயிர் கட்டுகளை அறுக்கும் போது ஒரு வயலில் ஒரு அரிக்கட்டை மறந்து வச்சிட்டியா, சரி நீ வீட்டுக்கு வந்துட்ட, ஐயோ நம்ம வயல்லையே நம்ம அரிக்கட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே, இப்போ என்ன பண்றது, சரியா இப்போ போய் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி திரும்பவும் படப்படப்படப்பட நீ மறுபடியும் வீட்டிலேருந்து வயல்வெளிக்கு ஓடி அந்த மறந்து வச்சுட்டு வந்தல்ல அந்த அரிக்கட்டை தூக்கிட்டு வராத. அப்புறம் நான் என்ன பண்றது, பரவாயில்ல அந்த அரிக்கட்டை விட்டுடு, அது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும். கர்த்தர் சொல்ற அவளுடைய மனதை பாருங்களேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீ விட்டு விடுவாயாக. இப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா இந்த நல்ல குணம் என்ன பண்ணும்னா, உங்களுடைய ஜபம் கேட்கும்படியாக கர்த்தர் தூண்டி எடுக்கும். உங்கள் தான தர்மங்கள் தான் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக நிற்கும். கொர்நேலியின் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. இங்க புதிய ஏற்பாட்டில் இதை நம்ம வசனமா பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உபாகம் 24 அவர் சொல்றதுல 20 கூட பாருங்களேன், 24:20 உபாகமும் 24:20 நீ ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்ப போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்று பிள்ளைக்கும் விதவிக்கும் விட்டு விடுவாயாக. கேட்டீங்களா, இப்ப உபாகம் 24:21 பாருங்க, நீ திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்று பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. என்னங்க இது, முதல் கட்டு எல்லாம் சரி, ஆனா கடைசியா கொஞ்சோண்டு எஞ்சி இருக்குல்லப்பா, அந்த எஞ்சி இருக்கிற விஷயங்களை விட்டுடுப்பா, அது யாருக்காவது எடுத்து சாப்பிட்டோம், தேவை உள்ளவங்களும் இருக்கட்டும். இந்த ஒரு நுட்பமான தேவனுடைய அந்த இரக்க குணத்தை அந்த அவருடைய அந்த மனதினுடைய அந்த யோசனைகளை அறிந்து கொள்ளும் பொழுது அப்படியே நம்ம மனசு இலகி போது பாருங்களேன். கர்த்தர் சொல்றாரு அந்த விதமான ஒரு நுட்பமான ஒரு இரக்க குணம், சரி பரவாயில்ல நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம பரவாயில்ல நம்ம விட்டுட்டு வந்தோம்ல அதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படின்ற ஒரு விதமான ஒரு விசுவாசம் நமக்கு வரணும். இதுல என்ன பிரச்சனைனா, உபாகமம் 24:18 உபாகமம் 24:22 இந்த ரெண்டு வசனத்தை சொல்லுவாரு, நீ எகிப்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக, ஆகையால் இப்படி செய்யும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கடைசியாகவும் சொல்லுவாரு, நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாயாக. திரும்ப திரும்ப நீ கஷ்டப்பட்ட காலங்களை மறந்துடாத, நீ இந்த மாதிரி ஒரு பாதையில கடந்து போனல, கஷ்டமான சூழ்நிலையில கடந்து போனல, அதை நீ கடந்து அதை நினை மறந்துடாதப்பா, நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் அதே கஷ்டத்துல அவங்களும் நடந்து போவாங்கல்ல, அவங்களுக்கு நீ எந்த விதத்திலயாவது உதவி செய்யணும். இதை படிக்கும் போது என் கண்ணே கலங்கிடுச்சு, கர்த்தருக்கு எவ்வளவு நல்ல ஒரு இரக்க குணம். அதனாலதான் இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம மூலம் யாரோ ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க பரவாயில்ல, நம்ம மூலம்தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கிறது தெரியாம கூட இருக்கட்டுமே, ஆனாலும் நம்ம மூலம் யாரோ ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்ம பயனுள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நீ விட்டுட்டு வந்தத திரும்ப எடுக்க ஓடாத, போயிட்டு போகு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைய உங்களுக்குள்ள உண்டாக்கிக்கிட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க, இதுவரைக்கும் கேட்காத உங்கள் ஜபங்கள் கண்டிப்பா கேட்கப்படும்.
ஒருவேளை அநேக ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிருந்திருக்கலாம். எனக்கு ஜெபத்துக்குரிய பதில் இன்னும் சரியா கிடைக்கலங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க இந்த தான தர்மங்கள் பண்ணும்பொழுது அது நிச்சயமா தேவ சமூகத்துல நினைத்தருளப்படும், உங்கள் ஜபத்துக்கு ஒரு பதில கொண்டு வந்து சேர்க்கும். ஹாலலூயா. ஜபத்துல நமக்கு இருக்க வேண்டியதே பக்தி தான். அதுவும் எப்படிப்பட்ட பக்தி, மாசில்லாத சுத்தமான பக்தி நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஜபம் கேட்கப்படும். அதைத்தான் யாக்கோபு 1:27 பாக்குறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்துல அவர்களை விசாரிப்பதுதான் எனது உலகத்தால கரைபடாதபடி உங்களை காத்து கொள்றதுதான் எனது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. திகற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவங்க படுற உபத்திரவத்துல நம்ம எந்த விதத்திலயாவது உதவி செஞ்சா அந்த பக்திக்கு பேரு தான் மாசில்லாத சுத்தமான பக்தி. இதைத்தான் இன்றைக்கு நம்ம ஜபத்துல நம்ம தியானிக்கிறோம். இங்க பாருங்க, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரதேசிகள் அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வழிப்போக்கர்கள், முன்னுக்கு பின்னுக்கு தெரியாதவங்க. யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில மாட்டி கஷ்டத்துல நிப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை தங்கறதுக்கு இடம் இல்லாம இருக்கலாம், இல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லாம இருக்கலாம். அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பரதேசிகள். அதாவது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறி வருகிற பொழுது அவர்கள் கையில காசு இல்லாம இருக்கும். நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில எத்தனையோ நேரங்கள்ல பல நாடுகள் போறப்ப அங்க பாத்துருக்கிறேன், நம்ம நாடு விட்டு நாடு போற மக்களை அகதிகள்னு சொல்லுவாங்க. அப்பா திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா அவங்க நாட்டை விட்டு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த நாட்டுல ஏற்கனவே குடியிருக்கிறவங்க என்ன திருப்பி பண்ணுவாங்க, இந்த மாதிரி அகதிகளுக்கெல்லாம் தங்க இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து அவங்கள அவங்க ரொம்ப கனப்படுத்துவாங்க. அவங்களால முடியாம தானே விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள குறை சொல்லாம, அவங்கள குற்றப்படுத்தாம, அவங்கள பற்றி தவறான கருத்துக்களை சொல்லாம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது அது மாசு இல்லாத சுத்தமான பக்தி. இந்த மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன பண்ணும்னா உங்களுக்கு தேவ சமூகத்துல போய் நினைத்துருளப்படும். சில பேர் ஜெபம் பண்ணா டக்குன்னு பதில் கிடைச்சிடும். அதுக்கு அதுதான் காரணம், நம்ம பைபிள்ல ரூத், அந்த போவாஸ், அந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த வேத வசனங்கள்லாம் நிறைய தியானிச்சிருப்பீங்க. ரூத் யாரு? புற மத பிரிவை சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்க பெத்லேஹேமுக்குள்ள வர்றாங்க. அவங்க வேற ஒரு நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு பெத்லேஹேமுக்கு வர்றாங்க. வர்ற இடத்துல அவங்க மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த அம்மாவும் அந்த ஊர் புதுசு, ஜனங்க புதுசு. ஒரு வயல்ல போயிட்டு அந்த பயிர்களை பொறுக்க போகுது. அந்த நிலத்துல இருக்கவங்களாம் இது யாரு இது, போ போ அப்படின்னு துரத்துறாங்க. அப்ப போவாஸ் என்ன சொல்றாரு? இல்லை இல்லை, சில கதிர்களை சிந்த வீடு. அந்த வார்த்தையெல்லாம் படிச்சு பாருங்களேன், வசனத்தை படிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவங்களை வைப்பார். இந்த சுபாவங்கள் தான் நமக்கு எப்படியாவது ஒரு பதில பரலோகத்திலிருந்து இறக்கி கொண்டு வரும். ரூத்துக்காக போவாஸ் என்ன சொல்றாரு? சில கதிர்களை அங்க சிந்த விடுங்க. அந்த பிள்ளைங்க பாவம் ரெண்டு பேருமே. அந்த அவங்க மன அந்த ரூத்துடைய மாமியார் ஒரு விதவை. இந்த ரூத்தும் தான் புருஷனை இழந்துட்டு வந்திருக்கிற ஒரு கைம்பெண், ஒரு விதவை. அப்படிப்பட்ட ரெண்டு விதவைகளுக்குமே அந்த போவாசுடைய கண்களில் கட்ட இறக்கம் கிடைக்க வைத்தார். அவங்கள கனவீனம் பண்ண வேண்டாம் அந்த வசனம் போட்டிருக்காங்க. அவங்கள எதுவும் தப்ப பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நிலத்தில் இருக்கிற அந்த இதுகளை பொறுக்கிறதுக்கு அவர் விடுறாரு. அதனால தான் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பரம போவாஸ் ஆகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? போவாசுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்ததி வரும்படி, தேவனுடைய பிள்ளைகள் வரும்படி அவங்களுடைய வித்து ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ சில விதவிகள், அப்புறம் திக்கற்ற பிள்ளைகள், ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ், யாருக்கிட்ட இருந்துமே உதவி வராது, யாருக்குமே உதவி செய்யவே ஆட்கள் இல்லை, அப்படிப்பட்ட சில திக்கற்ற பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன செய்யற? உன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிரு. அப்படி செஞ்சிட்டா அந்த ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஒரு சமயம் நாங்க ஊழியத்து நிமித்தமா வட இந்தியாவுக்கு பிரயாணத்துக்கு போயிட்டு இருந்தோம், ஊழியத்துக்கு நிமித்தமா. அப்ப என் கூட வந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு, காலில் ஒரு செருப்பு அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துருச்சு. டக்குனு ஐயோ செருப்பு விழுந்துருச்சு, ஒரு செருப்பு விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப என்ன பண்ணாரு, பற்றி இன்னொரு காலில் இருக்கிற செருப்பையும் டக்குனு கைட்டு கீழே போட்டாரு. இல்லைங்க, ஒண்ணுதான் விழுந்துச்சு சொன்னா நீங்க அதையும் கீழே போட்டீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அந்த ஒரு செருப்பு விழுந்துருச்சு, இப்போ
எனக்கு நான் இந்த ஒரு செருப்பு வச்சுட்டு என்ன பண்ண போறேன், அது எனக்கும் பயன் இருக்காது, அந்த ஒரு செருப்பு எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் பயன் இருக்காது. அதனால தாங்க நான் அவசரப்பட்டு இன்னொரு செருப்பையும் கைட்டு போட்டேன், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நாங்கள் கைட்டு போட்டுன்னு சொன்னாரு. அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே இவர் ஊழியத்தை செய்யறதுக்கு உண்மையிலேயே ஒரு நியாயமான மனுஷன்தான். ஆமாம் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் எனக்கும் கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு. நம்ம இதனால் இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சரிங்களா பரதேசிகளுக்கும் முகம் தெரியாத யாருக்கோ நாலு பேருக்கு நம்ம வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது பற்றிய நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ தகவல்கள் உலகம் முழுக்க நிறைந்து இருக்குது. மனுஷ நேயம் மற்ற மனிதர்களுக்கு, முகம் தெரியாத மனிதர்களுக்கு நீ விருந்து பண்ணும்பொழுது சொந்தக்காரங்களையே கூப்பிடக்கூடாது, என்ன ஊனர்களையும் சப்பானிகளையும் அழைப்பாயாக, அவங்க நீ செஞ்சதுக்கு பதில் செய்ய மாட்டாங்க, ஆனா உனக்கு நீதிமானின் உயிர் தழுதல நிச்சயமா பங்கு உண்டு சொன்னார் கர்த்தர். அதே மாதிரி இன்னைக்கும் இந்த ஜப நேரத்துல ஐயோ இதுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், என் கையை விட்டு சில பொருட்கள் போயிடுச்சு, அது யாருக்காவது பயன்படட்டும். அந்த நாட்கள்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் வர்ற நேரம், 500-600 பேர் வருவாங்க. வர்றப்ப என்ன தெரியுமா நடக்கும், நிறைய பேர் பாஸ்டர் என் செருப்பை காணும், யாரையும் என் செருப்பை திருட்டிட்டு போயிட்டாங்க. சர்ச்சுகளில் இப்போ சொல்லலை, நான் சொல்கிறதுலாம் அந்த காலத்தில் பெரிய சபைகளில் செருப்பை கட்டி போடும்போது செருப்பு திருட்டு போகிறது பெரிய பிரச்சனை. நான் சொல்லுவேன் விசுவாசிகள்கிட்ட, பரவாயில்லைங்க யாரோ இந்த செருப்பை வாங்க கூட முடியாத ஒருத்தன் தானே, ஒரு 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 கஷ்டத்தில் இருக்கிறது தானே, ஒரு செருப்பை கொண்டு போயிருக்கான், உன்னை பிடிச்ச தோஷம் கழிஞ்சது, இனிமே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னோட செருப்பு திருடுனது நிமித்தமா அவன் ரட்சிக்கப்படட்டு போ, அவன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. 100 ரூபாய் தானே, 200 ரூபாய் தானே, ஏதோ நம்ம கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி நினைச்சுக்கலாம், விட்டுட்டு போங்க, அது அதை போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ரொம்ப சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு. மட்டுமல்ல இது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்துச்சா, அப்போ நான் சொல்லுவேன் செருப்பை வந்து போடும் சர்ச்சுக்கு வந்து விடும்போது ஒரு செருப்பை அந்த பக்கத்தில் விடுங்க வலது பக்கத்தில், இன்னொரு செருப்பு கேட்டது இடது பக்கத்தில் விடுங்க, ஒரு செருப்பு இருக்கும் இன்னொரு செருப்பு இந்த பக்கம் இருக்கும், அவன் செருப்பு தேடி தேடி லேட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம், உங்கள் செருப்பு தொலையாமல் இருக்கும் அப்படிலாம் நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே இருக்கட்டும்ப்பா, யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம வாழ்க்கை பயனுள்ளதாக மாறட்டும்ப்பா, ஒன்றும் பயப்படாதீங்க. எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சோ, எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்களோ அது யாருக்காவது பயனுள்ளதாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை நினச்சி எதையும் கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சே சில விஷயங்கள் இது யாருக்காவது பயன்படட்டும் அப்படின்னு விட்டுட்டு வர்றது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி சாப்பாடு பொட்டகங்களை சமைச்சிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் சில இடங்களில் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க பார்த்தாங்கன்னா டக்குன்னு எடுத்துப்பாங்க, நம்ம தான் கொடுக்குறோன்னு கூட தெரிய வேண்டாம், ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், இதெல்லாம் பரலோகம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் எதை விட்டுட்டு வரீங்களோ, பரதேசிகளுக்கும் திக்கற்று பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள் சரி பரவாயில்ல இது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், அந்த விதத்திலையாவது என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதேன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பார். உங்கள் நல்ல குணங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஜபத்துக்கு பதிலை கொண்டு வரும். நமக்குள்ள நல்ல சுபாவங்கள், தெய்வ சுபாவங்கள், திவ்ய சௌந்தரியமுள்ள குணாதிசயங்கள் இருக்குமானா அந்த குணம் என்ன தெரியுமா பண்ணும், அது நமக்கு பரிசுத்த அலங்காரத்தை கொடுக்கும், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், ஜெபிக்கட்டுமா? சர்வபூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, என் பிள்ளைங்க எதையாவது விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன், என் கையை விட்டு இந்த பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்களானா, அந்த கவலைகளை மாத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எதை விட்டுட்டு வந்தாலும் அது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். நாங்கள் அரிக்கட்டை மறந்து விட்டுட்டு வந்தா அது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். நாங்களும் ஒரு காலத்தில் இப்படி தானே அடிமைகளாக இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி தானே கஷ்டப்பட்டோம். எங்களை உயர்த்தின தெய்வம், கஷ்டத்தில் இருக்கிற அநேக மக்களை உயர்த்துங்கப்பா, திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கப்பா. நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீர். சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, ஆம் தகப்பனே எங்கள் ஜபங்களை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்கப்பா, எங்கள் ஜபத்துக்கு இன்னைக்கே பதில் கொடுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர்
எஸ் லார்ட், எங்கள் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் குறைஞ்சி போகக்கூடாது. எங்கள் கைவிட்டு எவ்வளோ பொருட்கள் போயிருந்தாலும் நாங்கள் ஒன்றும் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. பரலோக தேவனே, பிள்ளைகள் எல்லாருடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். முழங்கால்கள் உறுதியாக நிற்கட்டும். இப்படிப்பட்ட தெய்வ குணாதிசயங்களை பிள்ளைகளுக்கு இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய திவ்ய சுபாவங்களை தம்முடைய ஜனங்களுக்குள் வைத்து வைப்பீராக. உங்களுடைய பிரசன்னத்திலே கொடுக்குகிறேன். தொடர்ந்து பிள்ளைகள் வாழ்வில் அற்புதங்களை செய்து அவர்கள் ஜெபங்களை கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோடும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தோடும் கிறிஸ்துவின் நாள் வரியந்தும் கூட இருந்து வழிநடத்துவதாக, அமேன்.